தனக்கோடி நீலமேகம், திவ்யா நீலமேகம், வாரே வா. இப்படி பண்ணாதான் வந்து ஒரு ஆல்பம் பண்ண முடியும் போல. அஃப்கோர்ஸ் தி இவென்ட் டுடே, ஃபோட்டோ டுடே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சர்ப்ரைஸ். இப்படி ஒரு பேரோட நான் இப்படி ஒரு ஆல்பம் வச்சிருப்பேன்னு நினைச்சு பார்க்கல. தேங்க்யூ. பிரேக் எடுக்காம ஃபோட்டோகிராஃபர்ஸ், அந்த என்டையர் ஃபோட்டோகிராஃபி டீம், வீடியோகிராஃபி டீம் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருந்துச்சு. டயர்ட் ஆகல, தேர் லைக் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்க. எப்படி வந்து ஒருத்தங்க கிட்ட பேசணும், கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குட் குவாலிட்டியை நாங்கள் அன்னைக்கே பார்த்தோம். அந்த ஒர்க் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் தான் என்னோட ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இவெண்ட் வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். சென்னையிலேருந்து நாங்கள் போகிறதுக்கு நான் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு நான் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஒரு மஞ்சள்லேருந்து, பாலிலேருந்து, குங்குமம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் ப்ராப்பராக வெல் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோ டுடே இவெண்ட் டுடேவோட டீம் எல்லாருமே இருப்பாங்க. ஏன் இருப்பாங்கன்னா அவங்க எல்லாரும் எங்களோட ஃபேமிலியாக இருந்து ஒர்க் பண்ணி ஒரு ஐயர் தான் கேட்டால் டக்குன்னு அவங்க தான் எங்களுக்கு முன்னாடி போய் பண்ணாங்க. பிளானிங் பண்ணுறாங்க, ஜஸ்ட் லைக் ஒரு கிட்ஸோட பண்ணணுமே அப்படின்றதில்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு பேக் ட்ராப் அதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வரது இட்ஸ் அ குட் சைன்னு சொல்லலாம். ஒரு ஒரு இவெண்ட்டுக்கும் ஒரு ஒரு ஷூட்டுக்குமே வந்து என்ன எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்க பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, தேர் வெரி ப்ரொஃபஷனல், தேர் வெரி டெடிக்கேட்டடாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. தேர் டூயிங் சம்திங் இன்னோவேட்டிவ், அது மட்டும் இல்லாமல் தேர் டூயிங் இட் இன் அ ரைட் வே. ஒரு கிளைண்டோட ஃபேஸை பார்த்தா அவங்க மூஞ்சி சுழிச்சாலும் அவங்க ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் என்னென்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க டிஸ்கம்ஃபர்ட்டில் இருக்காங்க. அந்த கம்ஃபர்ட் கொடுக்குன்னு யோசிக்கிறது வந்து இட்ஸ் அ பிக் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்நேரம் அவங்க இருந்தாங்கன்னா இது இல்லைன்னா உடனே வந்துட்டு அவங்களே வந்து நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, நீங்க உட்காருங்க, நாங்க பார்த்துக்கோம், நாங்க போய் எடுத்து நாங்க இருக்கோம். இந்த சஞ்சீவி மலை வந்து கவிதா லிட்ரலி லிட்ரலி அதுதான். ஸோ இவெண்ட் அப்படிங்கும் போது ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா இவெண்ட் டுடே தான். ஸோ அதை நான் வந்து டிஃபால்ட்டா வந்து பிளான் பண்ணிட்டேன். யூ கைஸ் ஆர் லுக்கிங் ஃபார் இவெண்ட் ஆர் எல்ஸ் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேஜ் செக் பண்ணு. 24 என்னோட முக்கியமான ஃபைண்டில் ஒரு ஃபைண்ட் வந்து இவெண்ட் டுடே அண்ட் ஃபோட்டோ டுடே. ஸோ ஐம் லைக் வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச்.